உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ரகுவ ஃப்ராட் ஆதி இதுன மரியாதை இல்லாம பேசாத. இப்ப நான் உனக்கு கொடுக்கற மரியாதை தான் முக்கியமா? நீ எதுக்கு அழுகிறன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். இரு, அம்மா கிட்ட சொன்னதா கரெக்டா இருக்கு. அம்மா, டேய் குருவி நில்லு. இப்ப என்னடா வேணும் உனக்கு? நீ ஏன் அழுகிறன்னு இப்ப எனக்கு தெரியணும். சொல்ல மாட்டியா? நீ சொல்லனாலும் எனக்கு தெரியும். உன் கண்ணீருக்கு காரணம் அந்த கருமம் பிடிச்ச வந்தானே. டேய் சரி, கருமம் பிடிச்ச வர்ற போதுமா? பாத்தி, நீ அவன் நல்லவன் நினைக்கிற, ஆனா அவனை பாத்தியா? நீ கிடைக்கல என்னதும் உங்க அக்காவை நிச்சயம் பண்ணிட்டான். அவனுக்கு தேவை ஒரே ஒரு பொண்ணு வாத்தி. இந்த லவ்வுக்கு எல்லாம் அவனுக்கு கிடையாது வாத்தி. இம்ச ஒளிஞ்சதுன்னு விட்டு தொலை. ஒரு நாள் திருநள்ளாறு போயிட்டு தலையை நல்லா முழுகிட்டு வருவோம். அதுக்கப்புறம் உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். நீ அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டடா. அவன் ரொம்ப நல்லவன், என்ன உண்மையாவே லவ் பண்றான். எப்படியாவது நான் அவனுக்கு கிடைச்சிட மாட்டேனான்னு அவன் ரொம்ப ஏங்குறான். இந்த நிச்சயத்தை எப்படி தாங்கிக்குவான்னு எனக்கு தெரியலடா. இதுக்கப்புறம் என்ன தாங்கறது தோங்கறது? ஒழுங்கா மகிழ்நேக்கா கழுத்துல தாலியை கட்டி குடும்பம் நடத்த சொல்லு. உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க போறான். அதாண்டா எனக்கும் ஒன்னும் புரியல. அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க என்ன வேணாலும் செய்வான். எப்படி? அக்காக்கு நிச்சயம் பண்ணிட்டு தங்கச்சிக்கு தாலி கட்டுவானா? தட்டி தவிடுபடி ஆக்கிடுவேன்னு சொல்லி வச்சிருவன்ட்ட. இனிமே நீ அவனை மிரட்ட கூடாது. அவனுக்கு கோபம் வந்துச்சு, கிறுக்குத்தனமா ஏதாவது முடிவெடுத்து தொலைவான். சரி, பக்குவமா சொல்லி புரிய வை. சொன்னாலும் ஏத்துக்க மாட்டானே. வேற என்னதான் பண்ணலான்ற? நான் அவனை விட்டு இன்னும் விலகி போகணும். அப்பதான் அவன் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறும். மகிழினியும் அவன் மனச மாத்திருவா. நிச்சயம் பண்ண அவங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அவங்க கல்யாணம் நடக்கும், ஆனா அத நினைச்சு நீ அலாமரு. எனக்கு தெரியும்டா. இங்க பாரு, இத பத்தி யாருக்கிட்டயும் ஒளரிடாத. இது ஒரு விஷயம், இது வேற ஒளரி வேற வைக்கிறாங்க. போவிய பொண்டாட்டி கிரிஜாயா, அதாவது ஞாபகம் இருக்கா? நீங்க ஏன் பொண்டாட்டி? என்ன சார் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களே ஒரு ஆம்பள, நீங்க எப்படி என் பொண்டாட்டியா இருக்க முடியும்? இந்த ஜென்மத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அம்மா, உங்களுக்கு என்ன தலைவலியா? நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? நல்ல ஐஸ் போட்டு உங்களுக்காக ஜூஸ் ஒண்ணு கொண்டு வரட்டுமா? வாவ், யாருங்க இந்த கியூட்டான மூணு பொண்ணுங்க? ஐயோ, என்ன இது? பெத்த புள்ளைய பார்த்து பொண்ணுன்னு சொல்றான். அவ்வளவுதான், இனி இது தேராது போல. என்ன கிரிஜா? மச்சா என்ன சொல்றாரு? பழைய ஞாபகம் ஏதாவது வந்துச்சா? எங்க என்ன, அப்படியே தான் இருக்காரு. அப்படியா? ஹலோ மேடம், என்ன எங்கயாவது வெளிய போறீங்களா? பாத்து போங்க, ஏன்னா வெளிய நிறைய பொறுக்க பசங்க இருக்காங்க. பாத்தீங்களா அண்ணா, இவர் தொலை தாங்க முடியல. பேசாம மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடலானே. எனக்கு ஒண்ணு பெருசா வித்தியாசம் தெரியல. தெரிஞ்சு ஒளரிட்டு இருப்பாரு, இப்போ தெரியாம ஒளரிட்டு இருக்காரு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? பை த பை, இவங்க உங்க வைஃபா? ஏ அபிஷேக், எங்க அப்பா கேள்வி முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். என்னங்க இது? இரு இரு, அவசரப்படாத, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான், இன்னும் நிறைய இருக்கு. மீனா, வசந்தாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சௌமியா ரொம்ப வருத்தத்துல இருக்கா. நீ போய் அவ கூட ஆறுதலா இரு.
அப்பதான் கொஞ்சமாவது தைரியமா இருப்பா. சரிங்க. இவனை யாரும் வெளியே சுத்த விட்டது? இவனை கொண்டு போய் ரூம்ல வச்சு போடுங்க. வாய் மூடியா. அம்மா ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காங்க, ஏதாவது பேசி வாங்கி கட்டிக்காத. அப்புறம் உன்னை திட்டுறது இல்லாம என்னையும் சேர்த்து திட்டுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்படி வாங்க, இப்படி வாங்க. ஏடா தம்பி, நீ என்ன திட்டுவன்னு அந்த சார் சொல்றாரு. சொல்லுடா சின்னப்பையா, நீ என்ன திட்டுவியா? என்னடா பேசிக்கிட்டு சார் தானே சொன்னாரு. அம்மா விடுங்க, புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்காரு, நான் பாத்துக்கிறேன். என் ஃப்ரெண்டு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட சொல்லிருக்கேன், அவன் வந்துட்டு தான் இருப்பான், என்னன்னு பாத்துடலாம். ஹலோ ஏய் கிரிஜா, இனிமே இவரை வெளியே சுத்த விட்டா அவ்வளவுதான், புடிச்சு உள்ள கட்டி போடு. நானே ரகு நிச்சயதார்த்தம் என்ன போச்சுன்னு எரிச்சல்ல இருக்கேன். இந்த ஆள் வேற சம்மத்தை எல்லாம் பேசிக்கிட்டு கூட்டிட்டு போ. சரிம்மா. ஓ அம்மாடி, நீ சௌமியா கூட இருந்து பாத்துக்கோ. சரி கூட்டிட்டு போ. அபிஷேக் மேல கை வைக்காம கூப்பிடு. ஆமா, அந்த பையனை நான் தானே அடைச்சு வைக்க சொன்னேன், அவ என்னமோ என்ன அடைச்சு வச்சுட்டு போ சொல்றான். Who is that boy? ஏய் ஏய் மேல கை வைக்காத. மச்சி சொல்ல, மச்சி நான் ஒரு டாக்டர் பையனு, காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சுடா. என்னடா சொல்ற? என்னமோ போ, எங்க அப்பாவை நீ பழையபடி மாத்திதா போடுந்தா. விடு மச்சி, நான் பாத்துக்கறேன். மகளின் கூட நிச்சயதார்த்தம் நடந்ததுன்னு சொன்னானே, அது எப்படி நடந்துச்சுன்னு நம்ம கேட்கவே இல்ல. அதான் கவலையில இருக்கான் போல இருக்கு. ஏய் ரகு, அன்னைக்கு அத்தை கூப்பிட்டாங்கன்னு உன்கிட்ட சரியா விசாரிக்க முடியல. ஆமா, என்ன நடந்துச்சு? என்னத்த சொல்றத அண்ணி, என் தலையெழுத்த பிரம்ம தாறுமாறா எழுதிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏய் லூஸ் மாதிரி உளறாத, உனக்கும் சாமியாக்கும் தான் நிச்சயம் நடக்கல. அப்புறம் என்ன உனக்கு? இப்ப நடக்கல நீ, இனிமேல நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? நடக்காது. அதான் நடந்துருச்சு. எங்க நடந்துச்சு? நிச்சயத்தட்டு மாத்திரத்துக்குள்ள வசந்தா சித்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நான் சௌமியா கூட நடந்த நிச்சயத்தை சொல்லல, நீ மகிழினி கூட நடந்த நிச்சயத்தை சொல்றேன். நான் எப்படியாச்சும் தடுத்துடலாம் தான் பார்த்தேன். இந்த பக்கம் சௌமியா கூட நடக்க இருந்த நிச்சயத்துல வசந்தாத்த மயக்கம் போட்டு விழுந்தாங்கல்ல, அதே செட்டப்ப அதுக்கு முன்னாடியே நான் சரோஜ் அக்காவை வச்சு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அந்த அக்காவும் மயக்கம் போறேன்னு ஒத்துக்குச்சு. அப்படின்னா நிச்சயதார்த்தம் நின்னு இருக்கணுமே. அதுக்கப்புறம் எப்படி நடந்துச்சு? அது ஏன் கேக்குறீங்க? அந்த சரோஜா மயக்கம் போட்டா தானே கடைசி நேரத்துல என்னை பெத்த அம்மா மாதிரி தட்ட மாத்தி நிச்சயம் பண்ணிருச்சு.